வணக்கம். என்னுடைய பேர் தாமோதரன், கிராமாலயங்களின் நிறுவனர், திருச்சியிலிருந்து வருகின்றேன். ஊடக நண்பர்களின் சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி. 2022 ஆண்டுக்கான சிறந்த சமூக சேவைக்கான பத்மஸ்ரீ விருது எனக்கு வழங்கப்பட்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த விருதினை இந்திய அரசாங்கம் அறிவித்து மாநில அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிந்துரை செய்து இந்த விருது எனக்கு கிடைத்தது. அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருதினை என்னுடன் பணியாற்றும் சக பணியாளர்களுக்கும், எங்களைப் போன்ற தொண்டு நிறுவன நண்பர்களுக்கும், தொண்டு நிறுவனங்களின் அவர்கள் பணியாளர்களுக்கும், எங்களது திட்டப்பகுதியில் ஒவ்வொரு திட்டத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்தி எங்கள் திட்டங்களை முன்னோடி திட்டங்களாக இந்தியா முழுவதும் சென்றடைய செய்த திட்டப்பகுதி மக்களுக்கும் பயனாளர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமாலய நிறுவனம் 1987 ஆண்டு துவக்கப்பட்டு இன்றைய காலகட்டம் வரை 35 ஆண்டுகளாக தனிநபர் இல்ல கழிப்பறைகள், சமுதாய கழிப்பறைகள், பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் நேய கழிப்பறைகள், மாணவிகளுக்கு ஏற்ற கழிப்பற வளாகங்கள் ஆகியவைகளை நாங்கள் கட்டி கொண்டு வருகின்றோம். தென்னிந்தியா முழுவதும் எங்கள் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்றைய தினம் கிராமாலய திட்டம் இந்திய அளவிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் கிராமாலய போன்ற தொண்டு நிறுவனங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் முதல் முதலில் துவக்கப்பட்ட சிஆர்எஸ்பி என்கிற சென்ட்ரல் ரூரல் சானிடேஷன் ப்ரோக்ராம், அந்த திட்டம் துவங்கி 1986 ஆண்டு முதல் இன்றைய காலகட்டம் வரை ஸ்வச் பாரத் மிஷன் தூய்மை இந்தியா திட்டம் வரை பாரத பிரதமர் மோடி அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் ஆகியவர்களை கிராமாலய நிறுவனம் முன்னெடுத்து நடத்தி வருகின்றது. நாங்கள் செயல்படுத்திய ஒவ்வொரு கிராமங்களும் இந்தியாவில் சுகாதாரமான கிராமமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் மக்கள் திறந்த வெளியில் மலங்களின் பழக்கத்தை அறவே தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். மக்களிடையே சுகாதார விழிப்புணர்வு தற்பொழுது மிகவும் அதிகரித்துள்ளது. சுகாதார பழக்க வழக்கங்களும் மாணவிகளிடையே இந்த சுகாதார செய்திகள் சென்று இன்று இந்தியா அகில உலக அரங்கில் மிக சிறந்த சுகாதார நாடாக வருகின்றது. இந்த திட்டத்தில் நாங்கள் முக்கியமாக மாதவிடாய் சுகாதாரத்தை தற்பொழுது முன்னெடுத்துள்ளோம். இந்த மாதவிடாய் சுகாதாரத்தில் பள்ளி செல்லும் வளர்கிழக்கு பெண்களுக்காக நாங்கள் மாதவிடாய் சுகாதார கல்வி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்களால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் திறந்த வழியில் அவர்களை தூக்கி எறிவதால் போடப்படும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஆகியவற்றை எடுத்துக் கூறி திரும்ப திரும்ப துவைத்து பயன்படுத்தக்கூடிய துணி அணையாடைகளை கிளாத் ரீயூசபிள் சானிட்டரி பேட்ஸ் நாங்கள் அறிமுகமாக வருகின்றது. இந்த திட்டத்தில் நாங்கள் முக்கியமாக மாதவிடாய் சுகாதாரத்தை தற்பொழுது முன்னெடுத்துள்ளோம். இந்த மாதவிடாய் சுகாதாரத்தில் பள்ளி செல்லும் வளர்கிழக்கெடுக்களுக்காக நாங்கள் மாதவிடாய் சுகாதார கல்வி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின்களால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் திறந்த வழியில் அவர்களை தூக்கி எறிவதால் போடப்படும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஆகியவற்றை எடுத்துக் கூறி திரும்ப திரும்ப துவைத்து பயன்படுத்தக்கூடிய துணி அணையாடைகளை கிளாத் ரீயூசபிள் சானிட்டரி பேட்ஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இது தற்பொழுது இந்தியா முழுவதும் பிரபலமாகிக் கொண்டு வருகின்றது. இதனால் நம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது தடுக்கப்படுகின்றது, நீர்நிலைகள் மாசுபடுவது தடுக்கப்படுகின்றது. அதே போன்று அரசுக்கு இதை குப்பையாக சேரும் இந்த சானிட்டரி நாப்கின்களால் ஏற்படும் தொல்லைகள் குறைந்து இன்று இந்தியா நம் முன்னேறி கொண்டு வரும் நாடாக சுகாதார நாடாக மாறிக்கொண்டு வருகின்றது. இந்த பணியில் கிராமாலய நிறுவனம் என்றும் இந்த பணியை முன்னெடுத்து செல்லும். அடுத்த 5 காலத்துக்கு கிராமாலய நிறுவனம் மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வையும் கல்வியையும் மாணவிகள் மத்தியிலும் கிராமப்புற பெண்கள் மத்தியிலும் மற்றும் ஊட்டச்சத்தின் அவசியம் பற்றியும் அனைவருக்கும் எடுத்துக் கொள்ள உள்ளோம். அடுத்த 5 இந்த திட்டத்தில் எங்களைப் போன்ற தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டு மிகவும் சிறப்பாக செய்து நம் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு சார் இங்கே
இது நாமளுடைய சமுதாய